ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் மான்சேஷன் இணைப்பிலாகி $100 ரீச் பண்ணி ஆட்சன்ஸில் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க பேரில் இருக்குது, பட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து என்னுடையது, இது வந்து கரெக்டாக வருமா, இது ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமா பேமெண்ட் டிலே ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த 2020 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய பேங்க் அக்கௌண்ட் பேங்க் டீடைல்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டிய ஒரே மூணு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தரப்பில் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீடைல்ஸ், அதாவது இன்க்ளூடிங் ஷிஃப்ட் கோடு கொண்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் கோடு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பேங்க்லேயே போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஷிஃப்ட் கோட் அவங்க கேட்டாங்கன்னா கிளியராக எழுதி தந்துருவாங்க, நீங்கள் வந்து அதை பார்த்தே ஷிஃப்ட் கோட் வந்து என்ட்ரு பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டில் நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பிரச்சனை எதுவுமே பெருசாக வரப்போகிறதில்ல, அதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க உங்களுடைய பணத்தை வந்து. அப்படி ஹோல்டு பண்ணும்போது நீங்கள் தான் வந்து போய் பார்க்கணும், போய் என்ன எதிர் கேட்கணும், போய் நீங்கள் வந்து ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுக்க வேண்டிய வரும். இல்லைனா மெயில் அவங்களுடைய மெயில் ஐடி வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்து US டாலர்ஸில் எனக்கு வந்திருக்கு, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி தாங்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன ரெக்வஸ்ட் மெயில் மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை ரெண்டாவதாக சொல்லிக்கிட்டேன். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸ் தரப்புலேயே எடுத்தீங்கனாலும் சம் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம எதுக்கு நடக்கு என்ன நடக்குன்னு விளக்கமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் பேமெண்ட் வந்து. எப்படி டிலே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே எப்படியும் வந்துடும், பட் அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும், அதாவது ஒரு 10-15 நாளுக்கு மேலே கூட ஆகலாம். உடனே நம்ம வந்து பயப்படலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து அந்த பதட்டம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து பேமெண்ட் ஆக போகிறோம், கரெக்டாக வருமா, ஏற்கனவே எத்தனை நாள் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அமௌண்ட் வந்து சேஃபாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஆட்சன்ஸில் வரக்கூடிய பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் ஒருவேளை வராமல் இருக்குமோ வருமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்க வேண்டாம், வந்துடும் கண்டிப்பாக. அது கொஞ்சம் டிலே ஆகலாம். உங்கள் தரப்பில் கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும், பேங்க் டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க்லேயும் இந்த மாதிரி ஹோல்டில் கிடக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து மணி சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா மொபைல் வேலட்ஸ் கூட இருக்குது, மொபைல் வேலட்ஸில் நீங்கள் போய் பாருங்கள், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பப்போ மணி எதுவும் ஹோல்டில் கிடக்கா, இல்லைனா எதுவும் பேலன்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டிலே ஆகுது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசனும் வந்துடும். அதே மாதிரி நீங்க ஒருவேளை வரல, எனக்கு இன்னும் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு லைவ் சேட்டோ, அதாவது லைவ் சேட் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் கேட்குறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் சிம்பிளான ஒரு மெத்தட் தான். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாலே பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கிடுவாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான், பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய மான்சேஷன் இனேபிளான பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கிறதால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்களை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி, பாய், சி யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.